திமுகவை இப்படிப்பட்ட கும்பலாக இருந்தாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. Powerful people make powerful. பாஜகல மாநில துணைத் தலைவர் எத்தனை பேர் தான் அந்த போஸ்டிங்? ஒரு 10-15 பேர் இருப்பாங்க போல இருக்கு, அதுல நீங்களும் ஒருத்தர். இதே தான் நான் கேட்டேன். எங்க வலிக்கு வந்து சேர்ந்திருக்கேன், எனக்கு பதவியை கொடுக்காம அடிய கொடுக்கறீங்களே, என்ன நியாயம் என்ன? டக்குன்னு அந்த தலைவர் சிந்திச்சு, நீ பேப்பர் நியூஸ்ல ஹெட்டிங்ல வர மாதிரி என்னைக்கு சாதிக்கிறியோ அன்னைக்கு உனக்கு பதவிடான்ட்டாரு. திமுக போன்ற ஒரு சிறிய கட்சியாக இருந்தால் அதுல வேண்டுமான ஒரு இருவரும் வைத்திருக்கலாம். இது அகில இந்திய கட்சி. உங்களுக்கு எல்லாம் அரசியல் எல்லாம் கூத்தா போயிருச்சு. இந்த உலகமே ஒரு கூத்தாடி மேடை, கட்சியை வளர்ப்பதற்காக தொண்டர்களை ஏராளமாக சேர்த்து ஆளுங்கட்சியாக மாற்றுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற பணிகள். இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குறாடா? பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்புறம் எதுக்கு நான் உங்களுக்கு இன்னும் வரத்துக்கு வருவான்? எம்ஜிஆர் கருணாநிதி பார்த்தவர், ஒரு திராவிட கொள்கையில பயணித்தவர், சம்பந்தமே இல்லாம அப்படி எதிர்க்கு எதிராக பிஜேபியில வந்திருக்கீங்கன்னா இது சந்தர்ப்பவாதமா சுயநலவாதமா? எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, எல்லாம் தான் ஓடுது. சரி சரி, அடுத்த கேள்வி கேளுங்க. எம்ஜிஆர் மன்றத்தை சார்ந்தவர்கள் மன்றக்கொடி ஏத்துக்கிறார். அவர்கள் ஏற்றிய மன்றக்கொடி தாமரைக்கொடி. பாரதிய ஜனதாவுக்கு தாமரை சின்னமே கிடையாது. இதுவும் சொந்தம் இல்லையா பாஜகக்கு? நான் எந்த மாதிரி டைப் ஆளுனாங்க? கஷ்டப்பட்டு ஒரு இடத்த விலைக்கு வாங்கி அங்க அஸ்திவாரம் தோண்டி பாலை காய்ச்சி வாஸ்து பார்த்து வீடு கட்டி அதுக்கப்புறம் அங்க குடி போறதை விட ஏற்கனவே கட்டி வச்சிருந்த வீட்டுல குடி போய் கப்புறம் படுத்தா வசதியா இருக்கு. அவசரத்தில் உண்மையை உளறிவிட்டேன். திமுக இருக்கும் போது கண்ணியமா நாகரிகமா பேசுறீங்க, பிஜேபி இஷ்டத்துக்கு வியாபாரத்துக்கு வந்துட்டோம்னா அதே மாதிரி ஆயிரணும். உதாரணத்துக்கு சிங்க வேஷம் போட்டா சீரனு, புலி வேஷம் போட்டா பாயனு, யானை வேஷம் போட்டா பிச்சை எடுக்கணும். பிச்சை எடுக்கணுமா? விடுங்க, கொஞ்சம் உடம்பு பாத்துக்கங்க. ஏன் இவ்வளவு கத்துறீங்க தம்பி? அதிகமா கோவப்படாதீங்க தம்பி, அப்புறம் தையல் பிடிச்சு குடல் கொட்டிடும். ஒரு காலத்துல ஸ்டாலின் முதல்வராக வேண்டும், விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் சொல்லி பேசிய வாய் அது வேற வாய், இது நார வாய். ஸ்டாலின் ஏன் முதல்வராக வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு விவசாயிகளை பாதுகாக்க ஸ்டாலின் முதல்வராக வேண்டும் சொல்லிட்டு ஈரோடுல மண்டல மாநாடுல நீங்க பேசுறீங்க. அந்த வீடியோ எங்கிட்ட இருக்கு, பாக்குறீங்களா? நான் அவனை வீடியோ போட்டு காமிக்கிட்டு போறேன். ஏன் வேண்டும் கலைஞருடைய ஆட்சி, ஏன் வேண்டும் தளபதி முதலமைச்சராக என்பதற்கு காரணமே விவசாயிகள் வாழ வேண்டும், ஸ்டாலின் முதல்வராக வேண்டும் என்று இந்த வாய் வந்து புகுந்து. பயங்கரமான அரசியல்வாதி. அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா, இதுக்கு பிச்சை எடுக்கலாம். எதுக்கு பிஜேபி தலைமை உஷாரா இருக்கணும்? தன்னம்பிக்கையும் இந்தியாவில் எனக்கு ஒருவனுக்கு தான் இருக்கு என்று கூறிக்கொண்டு இங்கிருந்து விடைபெறுகிறேன். தவறுகளை சுட்டிக்காட்டுவதில் நான் என்றைக்கும் தயங்கியவன் கிடையாது. கீழே ஏதோ பர்த்தி கிடையுது. பாஜக நான் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். 2 வருஷத்துல ஒரு அரசியல் தலைவர், இன்னும் சொல்ல போனா இளைஞர், படித்தவர், பண்பாளர், நல்ல முறையில் எல்லாரோடும் பழகுறார். அந்த பயம் எனக்கு இருக்கு. பயிற்சி காலத்திலே அவர் மாபெரும் வெற்றியை குவித்துக் கொண்டிருக்கிறார். எங்கேயோ போய்த்தடாதீங்க.
அகமதாபாத்ல ஒரு விளையாட்டு அரங்கத்தை பட்டேல் பேர் எடுத்துக்கி மோடி பேர் வைக்கிறீங்க, இப்படியா பண்ணாங்க திமுக? இதுல வேற நீங்க அண்ணாமலைய பாராட்டுறீங்க. அதான் துப்பிட்டுல போக வேண்டியதானே, சரி நான் போறேன்டா. இருந்தா துப்பிக்கிட்டே இருப்பேன். அண்ணாமலைக்கு அறிக்கை தெரிய தெரியல, எதிர்ப்பு தெரிவிக்க தெரியல. பெட்ரோல் டீசல் விலை ஏத்தனது யாரு? வேற யாரு? நான்தான். மத்திய அரசு. மத்திய அரசு செயல்பாடு ஏத்தனதும் அவங்க தான், குறைக்கிறதும் அவங்க தான். இதுல ஒரு பொய் பித்தலாட்டம் வேற. பிறவியில வந்ததுடா அதெல்லாம். பாஜக ஆளக்கூடிய மாநிலத்தில் எல்லாமே பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்பட்டது. ஏன் பொய்? ஏன் பொய் பிரச்சாரம்? எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? இந்த மதுரை ஆதீனம் பல்லாக்கு தூக்குறதுக்கு அண்ணாமலை போயிருக்கிறாரு. அந்த ஆதீனம் சொன்னாரு, தயவுசெய்து இதுல அரசியல் பண்ணாதீங்கன்னு சொன்னாரு. மீறி போயிட்டு பல்லாக்கு தூக்குனாரு. ஏன்? இதெல்லாம் ஒரு பொழப்பா பாஸ். பாஜகவுடைய தியாகங்களும் பாஜகவுடைய அர்ப்பணிப்பு. அனுமதி கொடுப்பாங்க, எல்லா கேள்விகளும் எதிர்கொள்வாங்க, எந்த கேள்வி கேட்டாலும் பரவாயில்ல கேளுன்னு. அந்த மாதிரி ஒரு பெருந்தன்மை அவங்கள்ட்ட இருந்துச்சு, அதனால தான் நல்லா விசாரிச்சேன். அப்ப நான் கூட இருக்கிறது உனக்கு தொந்தரவா இருக்குன்னு இன்டைரக்டா சொல்றியா? நாட்டுக்கு சேவை செய்யணும்னா அப்படிதான் சார். கட்டு கட்டு மெட்டு மெட்டு. அம்மாவை பார்க்கும்போது 100 கேமரா. மோடி குப்பை எடுத்தாரு. குப்பை எடுக்கும் போது அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க, அங்கேயும் ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க. நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? மகா முட்டாள்தனம்.